பவரை டாட் காமின் கால்பாந்து உலகம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வார இறுதியிலே இடம்பெற்ற வான்டேஜ் எஃப்ஏ கிண கால்பந்து தொடரின் காலிறுதி போட்டிகள் குறித்து இன்றும் நாம் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். எஃப்ஏ கிண்ணத்தின் காலிறுதி போட்டிகளை பொறுத்தவரையிலே இந்த நான்கு போட்டிகளும் கடந்த வார இறுதியிலே சுகததாசு விளையாட்டரங்கிலே இடம்பெற்றன. சனிக்கிழமை இரண்டு போட்டிகளும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு போட்டிகளும். எனவே இந்த காலிறுதி சுற்று போட்டிகள் தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் இரிஷாட். ஓமர் ஷாட், நாங்கள் வீக்கெண்டில் பார்த்தோம்னா சிறந்த ஒரு நாலு மேட்ச் நடந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ஸ் ரொம்ப இருந்தது, ப்ளூ ஸ்டார்ஸ், சீஹாக்ஸ், ப்ளூ ஈகல்ஸ், ரினோன், போலீஸ், அதே சவுண்டர்ஸ், அதே மாதிரி டிவிஷன் டூவில் வந்த ரெண்டு டீம் பிரிசன் சிவில் கூட நல்ல டஃப் மேட்ச் ஒன்று கொடுத்தது ஒப்போனன்ஸ்க்கு. ப்ளூ ஸ்டார் பிரிசன் தான் நாங்கள் இப்போ கடைசியாக நடந்த மேட்ச், ரொம்ப விறுவிறுப்பான மேட்ச் உண்டு. பிரிசன் நல்ல ஃபைட் ஒன்று கொடுத்தேன் நாங்கள் ப்ளூ ஸ்டாருக்கு. நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் அணியை பொறுத்தவரையிலே டயலாக் சாம்பியன்ஸ் லீக் தொடரிலே விளையாடுகின்ற ஒரு அணி, சிறந்த அனுபவமான வீரர்களை கொண்டவர்கள். எனினும் இவர்களுக்கு எதிராக டிவிஷன் டூவிலே விளையாடுகின்ற பிரிசன் விளையாட்டுக் கழக வீரர்கள் 75 நிமிடம் வரை எந்தவித கோல்களையும் பெறாமல், எதிரணிக்கும் கோல்களை விட்டு கொடுக்காமல் சிறந்த முறையிலே விளையாடினார்கள். குறிப்பாக பிரிசன் அணியின் மத்திய களம் முன்களம் சிறந்த முறையில் இருந்தது. அதே போன்று பின்களத்திலே ப்ளூ ஸ்டார் வீரர்களான அனுபவ வீரர்களான இபி சன்னப், அஜ்மீர் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமலே அவர்கள் விளையாடினார்கள். எனினும் மாற்று வீரர் மூலமாக அவர்கள் முதலாவது கோலை வெற்றி முகமது ரிசான் தான் சப்ஸ்டிடியூட வந்தது. அந்த சப்ஸ்டிடியூட் கூட இபி சன்ன கோச்சுக்கு பேசி இண்டிகேட் பண்ணி செஞ்ச சப்ஸ்டிடியூஷன், அது அதிலே விளங்குது எங்களுக்கு இபி சன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மேட்ச் சுச்சுவேஷனுடைய எப்படி பிளேயர் ஒன்று வர ஓணும் என்று கிரவுண்டுக்கு. அந்த ஒரு ஒன் சிங்கிள் கோலில் ப்ளூ ஸ்டார் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிவிட்டாங்க. நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் அணி இலகுவாக வெற்றி பெறும் என்று பெரிதும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. முழுமையான ஒரு போராட்டத்தின் பின்னரே ப்ளூ ஸ்டார் வீரர்கள் காலிறுதியிலே வெற்றி பெற்று அடுத்த சுற்றான அரையிறுதிக்கு தேர்வாகியிருந்தனர். அதே போன்று தான் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற முதலாவது போட்டி டயலாக் சாம்பியன்ஸ் லீக் தொடரிலே விளையாடுகின்ற இரண்டு அணிகள் சீஹாக்ஸ் அதே போன்று சோண்டர்ஸ் விளையாட்டுக் கழகம். சோண்டர்ஸ் விளையாட்டுக் கழகம் கடந்த முறை இறுதி போட்டி வரை வந்த ஒரு அணி. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இந்த போட்டியிலும் அனுபவ வீரர்கள் சிறந்த முறையில் செயல்பட்டிருந்தனர். நாங்கள் எப்போ பார்த்தோம் என்றாலும் கோச்சஸ் மார் சொல்லுற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மார் தேவை. நேஷனல் லெவலோ இன்டர்நேஷ்னல் லெவல், கிளப் லெவல், ஸ்கூல் லெவல், எப்போவுமே ஒரு டீமில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் சவுண்டர்ஸ் யங் பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட அவங்களுடைய பேக் போன் மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். ஃபார்வர்ட் லைனில் கூட கிருஷாந்த் அபிசேகர் இன்னும் விளையாடுறார். அவரும் கூட ஒரு 40+ இயர் ஓல்ட் பிளேயர். இந்திரீவ உதார மிட்ஃபீல்ட் சனோஜ், சமீர், முகமது நலீன், இவங்களெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் பிளேயர் தான். அதே மாதிரி தான் யங் பிளேயர்ஸ் முகமது குர்ஷித் கோல் ஸ்கோர் பண்ணினார் சவுண்டர்ஸுடைய 30th minute. செம்பெனடிக்ஸ் காலேஜ் இன்னும் ஸ்கூல் பாய் பிளேயர், அந்த ஸ்ரீலங்காவில் 19 பிளேயர் கூட. ஸோ இதே மாதிரி கம்பைன்ட் ஆகிக்கிற டீம் தான் எங்களுக்கு விளங்குது அடுத்த ரவுண்டுக்கும் வந்திருக்கிற மாதிரி. சவுண்டர்ஸ், ப்ளூ ஸ்டார், அதே போல ப்ளூ ஈகல்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம், போலீஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம். ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபுட்பால் டீமுக்கு, ப்ளூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத் பிளேயர்ஸ். நிச்சயமாக யூத் என்று குறிப்பிடுகிற பொழுது தேசிய அணி வீரர் சுந்தர்ராஜ், நிரேஷ் மத்திய காலத்திலே மிட்ஃபீல்டிலே சிறந்த முறையிலே தனது பங்களிப்பை வழங்கியிருந்தார். அதே போன்றுதான் சீஹாக்ஸ் அணியை பொறுத்தவரையிலும் பின்காலத்திலே தேசிய அணி வீரர் மனரம் பெரேரா, அதே போன்று சுபாஷ் மதுஷான் அவ்வாறான வீரர்கள் வந்து சிறந்த முறையில் சோண்டர்ஸ் வீரர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்காமல் விளையாடினார். எனினும் சீஹாக்ஸ் அணியை பொறுத்தவரையிலே முகமது ஷஹீர், அதே போன்று ஹஸ்மீர் தேசிய அணி வீரர்கள் தங்களுக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் நிறைவு செய்யாமல் அந்த அணிக்கு பெரிய ஒரு பாதிப்பாகவே இருந்தது. எவ்வாறு இருந்தாலும் சிறந்த ஒரு போராட்டத்தின் பின்னர் 1-0 என்ற கோல் கணக்கிலே சோண்டர்ஸ் அணி வெற்றி பெற்று தொடர்ச்சியாக இரண்டாவது முறையும் அரையிறுதி சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. அதே போன்றுதான் சனிக்கிழமை இடம்பெற்ற ஒரு போட்டி ப்ளூ ஈகல்ஸ் அதே போன்று ரினோன் அணிகளுக்கு இடையிலான போட்டி, இலங்கை கால்பந்து ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்த போட்டி. இந்த போட்டியும் அனுபவம் அதே போன்று இளமைக்கு இடையிலான ஒரு மோதலாகவே இருந்தது. நாங்கள் இதில் எடுத்தோம்னா அனுபவம் வெற்றி பெற்றது. கமிது இஷான்
செகண்ட் கோலுக்கான பெனல்ட்டியை எடுத்த ஸ்டைல் எங்களுக்கு விளங்குச்சு. அவர் பாக்ஸ் உள்ளுக்கு போய் ரெண்டு டிஃபெண்டர் எடுத்து டேர்ன் பண்ண போகலே, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவர் அந்த யங் டிஃபெண்டரை பீட் பண்ணி பெனல்ட்டியை ட்ரா பண்ணிட்டார். ஸோ இது இந்த மேட்சை பார்த்தோமேடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ரெண்டு டீமும் மிட்ஃபீல்டுக்கு கூட வெளியே போகலை, ரெண்டு கோல் கீப்பர்களுக்கும் சேவ்ஸ் பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுத்தோமேடா ரெண்டு மிட்ஃபீல்டில் தான் ஃபுல் மேட்சும் நடந்தது. நாங்கள் இப்போ சொன்னோமேடா அனுபவம் அண்ட் யூத், ஒரு யூத் டீம் இருக்கிறேண்டா அந்த யூத் டீமுடைய கோச் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று ப்ளே பண்ணுவார் அந்த டீமை மெனுவை பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் ரினோன் கழகத்தை எடுத்து பார்த்தோமேண்டா எல்லாமே பிலோ 25-year-old பிளேயர்ஸ்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் லெவனில் ஸ்டார்ட் பண்ணின பிளேயர் மார். அப்படி இருக்கும்போது ஒரு பெஞ்சில் ஒரு கோச்சுடைய அட்வைஸ், டெக்டிக்கல் சேஞ்ச், பிளேயர்ஸ்களுக்கு செய்யக்கூடிய ஐடியாஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ரினோன் வீரர்கள் வந்து பயிற்றுவிப்பாளர் கோச் இல்லாமலேயே இந்த போட்டியை, அது ஒரு கோச்சில் ரெண்டு கோச்சும் இல்லாமல் ஒரு ஃபிசியோ டீமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆவணமாய் இருந்த சம்பவம். நிச்சயமாக ரினோன் அணியை பொறுத்தவரையிலே தலைமை பயிற்றுவிப்பாளர் முகமது அமானுல்லா, அதே போன்று உதவி பயிற்றுவிப்பாளர், அதே போன்று கோல் கீப்பிங் கோச்சாக இருக்கின்ற சமந்த அவன்ச இரண்டு இருவருமே தேசிய அணியின் 19 வயதின் கீழ் தேசிய அணியின் பயிற்றுவிப்பாளர்களாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த போட்டியிலே ரினோன் பெஞ்சிலே இருக்க முடியாது என்று இலங்கை கால்பந்து சம்மேளனம் ஒரு சட்டத்தை, அதாவது இதற்கு முன்னர் இடம்பெற்ற ரினோன் அணியை பொறுத்தவரையிலே விக்டி அணியுடனான போட்டி, அதன் பின்னர் கலம்பு எஃப்சி, நியூ ஸ்டார், மூன்று போட்டிகளுக்கும் சமன் தயாவன்ச பயிற்றுவிப்பாளராக ரினோன் பெஞ்சில் இருக்க முடியுமாக இருந்தது. எனினும் காலிறுதி போட்டியிலே வந்தவுடன் அவருக்கும் பயிற்றுவிப்பாளராக இருக்க முடியாது என்று கூறினார்கள். இவ்வாறு ஒரு சட்டத்தை இயக்குவதாக இருந்தால் இந்த டூர்னமெண்ட் தொடங்குவதற்கு முன்னர் அவர்களுக்காக இவ்வாறு செய்திருக்க வேண்டும். எனினும் காலிறுதி வரை வந்து காலிறுதி போட்டியிலே இவர்களுக்கு பயிற்றுவிப்பாளர் இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவே இருந்திருக்கும். நிச்சயமாக ரினோன் அணி இந்த போட்டியில் தோல்வி அடைவதற்கு அது ஒரு காரணம், அதுதான் மெயின் காரணம். நான் காண்ற மாதிரி ஒரு கோச் பெஞ்சில் எல்லாமே அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஓ என்ன சரி பிளேயர் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கோச் சுகத்தரையும் சுகதாச ஸ்டேடியம் பெஞ்சும் பெவிலியனுடைய டிஸ்டன்ஸ் ஒரு நார்மல் கிரவுண்டாக எங்களுக்கு சொல்லலாம், கோச்சுக்கு ஸ்டாண்டில் இருந்து கூட ஒரு சப்போர்ட்டர் மாய் பேசிக்கலாம். நீ அப்படி பார்த்தோமேடா இப்போ இது இதே மாதிரி ரொம்ப கிளப்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவுடையில, எங்கே இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா உடைய ஊழியர்கள் கோச் பண்ணுறது இது மாத்திரம் இல்லை, இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன்னா அது எல்லாருக்கும் அப்ளை பண்ணணும் ஈக்குவலாக. அதே போல தான் மூன்று போட்டிகளின் பின்னர் இவ்வாறு அமுல்படுத்துவது நிச்சயமாக அந்த கழகத்துக்கு பாதிப்பாகவே இருக்கும். எவ்வாறு இருந்தாலும் ப்ளூ ஈகல்ஸ் அணியை பொறுத்தவரையிலே தமது அனுபவ வீரர்களை பாவித்து சிறந்த முறையிலே இளம் ரெனோன் அவர்களது பயிற்றுவிப்பாளர் இல்லை என்ற அந்த சாதகத்தையும் பயன்படுத்தி சிறந்த முறையிலே ஆடியிருந்தார்கள், அனுபவம் வெற்றி பெற்றது. எனவே 2-1 என்ற கோல்கள் கணக்கிலே ப்ளூ ஈகல்ஸ் அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருந்தது. அதே மாதிரி தான் சிவில் செக்யூரிட்டி போலீஸ் மேட்ச் நடந்த முதலாவது மேட்ச் இந்த குவார்டர் ஃபைனலில், இந்த மேட்சை பார்த்தோமேலாம் 5-2 போலீஸ் ஜெயிச்சுப்பட்டாங்க கடைசியாக ஈஸியாக. ஆனால் நாங்கள் பார்த்தோமேடா ஃபர்ஸ்ட் 25 minutes இந்த கேம் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது எல்லாருக்கும், ஏன் சிவில் செக்யூரிட்டி முதலாவது கோல் ஸ்கோர் பண்ணி லீட் எடுத்துட்டாங்க 3rd minute போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ண ஆகிச்சு, திருப்பியும் ஒரு சிறந்த கோலுண்டு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மூவ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மூவால் ஒரு இன்னொரு கோலுண்டு எடுத்துக்கணும் சிவில் செக்யூரிட்டி. ஸோ போலீஸ் இந்த மேட்ச்சை கொஞ்சம் ஈஸியாக எடுத்து விளையாடுற மாதிரி விளங்குச்சு. அவங்களோட பிளேயர்கள் கூட நம்மளுக்கு புறவு பேசினாங்க, பேசும்போது சொன்னது தான் அன்எக்ஸ்பெக்டட் லீட் கொடுத்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம். ஓ நிச்சயமாக இதற்கு முன்னைய போட்டியிலே நடப்பு சாம்பியன் டிஃபெண்டர்ஸ் கால்பந்து கழகத்தை வீழ்த்திய அந்த தைரியத்தோடு அந்த நம்பிக்கையோடு சிவில் செக்யூரிட்டி அணியை இலகுவாக வீழ்த்தலாம் என்ற நம்பிக்கையிலே வந்தார்கள். ஆனால் அவர்களும் தங்களது மத்திய களம் பின்களத்தை சிறந்த முறையிலே பாவித்து
போலீஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருந்தனர். எனினும் இரண்டாவது பாதியிலே சிறந்த முறையிலே 3 கோல்களை பெற்று இவர்கள் போலீஸ் வீரர்கள் 5-2 என்ற கோல்கள் கணக்கிலே வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2வது முறையாகவும் அரையிறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இப்போ 4 டீம் செமிஃபைனலுக்கு வந்திருக்கு. ப்ளூ ஸ்டார், சோண்டர்ஸ், ப்ளூ ஈகல்ஸ், ஸ்ரீலங்கா போலீஸ், இந்த 4 டீம் கூட யார் ஜெயிப்பாங்க என்று சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எனினும் ட்ரோ போகிறத வரை நம்மளுக்கு தெரியும், ஓப்பன் ட்ரா ஒன்று நடக்கும். அதனால் ட்ராவுக்கு பிறகு தான் நம்மளுக்கு சொல்லலும் யார் ஃபேவரிட்ஸ் வரக்கூடியவங்க. நிச்சயமாக இந்த நிலையிலே இந்த 4 அணிகளையும் பொறுத்தவரையிலே எம்மால் எந்த அணி அரையிறுதியிலே வெற்றி பெறும் என்று இதுவரை கூற முடியாது இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பிப்ரவரி 1ஆம் திகதி இந்த அரையிறுதி போட்டிகள் 2 இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 7ஆம் திகதி இறுதிப் போட்டி, வேண்டேஜ் எஃப்ஏ கிண்ணத்தின் இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்னர் இந்த ட்ரோவிலே எந்த அணிகள் எந்த அணியை சந்திக்கின்றன என்பதை அறிவதற்கும் நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இத்தோடு இன்றைய கால்பந்து உலகம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். எனவே மற்றொரு போட்டியிலே வேண்டேஜ் எஃப்ஏ கிண்ணத்தின் அரையிறுதியிலே என்ன நடைபெற்றது என்பதை கலந்துரையாடுவதற்கு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியினுடன் சந்திப்போம். அதுவரையில் நாம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்ரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.